ஹலோ எப்படியான் வெல்கம் டு லெவல் க்ளோவர் கிளர் உங்கள் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேலம் லேட்டஸ்ட்டாக விளையாருக்கு முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது நாளை முதல் அமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது அது எதுக்காக இருக்குது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம லெவல் டு கிளவருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சற்றும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அரசு சார்பில் வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடை மூலமாக பார்த்திங்க அப்படின்னா அரிசி பருப்பு கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வந்து நம்ம மலிவு விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து தமிழக அரசு வழங்கிட்டிருக்காங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் வந்து பெரிதுமே பயன்பெற்று வராங்க அப்படின்னே சொல்லலாம் தற்போது பார்த்திங்க அப்படின்னா நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இப்போ நடைமுறையில் இருந்துட்டு வந்த வண்ணமாகவே இருந்துகிட்ருக்கு தற்போது இப்போது ரேஷன் பொருட்களை பெற பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் வந்து இப்போ நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த பயோமெட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா அதாவது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் வந்து கயிறு வீரல் ரேகை வச்சாங்க அப்படின்னா அந்த பொருட்களை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் வடிவமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுலேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க இந்த பயோமெட்ரிக் முறையில் பொருட்கள் உண்மையிலேயே குடும்ப அட்டைதாரர்களுக்கு தான் வழங்கப்படுகிறது என்பது பற்றி உறுதி செய்யப்பட்டு வருகிறது ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்களுக்கு இந்த பயோமெட்ரிக் முறை ஒரு சரிவர செயல்பாட்டு இல்லாமல் இருப்பது பெருதுமே கவலுக்குரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இதனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்க காலதாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடை ஊழியர்கள வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க அதற்கு தீர்வு காண தமிழக அரசு அவ்வப்போது பல முயற்சிகளை மேற்கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது குறித்து தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கர்பணி அவர்கள் கூறும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பிப்பது மினிமம் பதினஞ்சு நாள் வந்து புதிய குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிலுக்கு மாதந்தோறும் ரூ ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் திட்டம் கூடிய விரைவில் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக ரேஷன் கடையில் தரமான அரிசி மற்றும் பொருட்களை விநியோகிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து பேசிய அவர் மேலும் என்ன சொல்கிறாருன்னா தற்போது பயோமெட்ரிக் மூலம் ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்து கோரிக்கைகள் வந்த வண்ணமாகவே இருக்குது இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண் கருவிழிப்பதிவு மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது அப்படின்னு திரு சகர்பாணி வந்து சொல்லியிருக்காரு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் இப்போ சோதனை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இப்போ செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த திட்டம் வந்து இப்போ மக்களிடையே வரவேற்பு பெற்றுச்சு அந்த மாவட்டங்களில் வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னா மற்ற மாவட்டங்கள் தமிழகத்தில் உள்ள எஞ்சிய மாவட்டங்களையும் வந்து அதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்டேட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயோமெட்ரிக் வைக்க முடியாத காரணத்தினால அவங்க வந்து ரேஷன் பொருட்களை வாங்க முடியாத சூழ்நிலையில தள்ளப்படுறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கிற மாதிரி உங்களிடம் விட விருது உங்களுக்கு பிரகாஷ் பாய் சேகர்